இந்த வரிகள் இந்த பறவைக்கு பொருந்தும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான புனிதமான. ஹான்பில், தமிழ்ல இருவச்சி பறவை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு இணையோட வாழுற பறவை தாங்க இந்த பறவை. ஆண் பறவை பெண் பறவை இணைந்தே தான் போகும். ஏன், தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாமேன்னு சொல்ற மாதிரி இணைந்தே தான் போகும். இனப்பெருக்க காலத்துல அடர்ந்த காடுகளில் ஒரு இயற்கையா அமைந்துள்ள மரப்பொந்துகளை தேடி அலைந்து மரக்கூட்டை அமைத்து கொள்கிறது. பொந்திற்கு சென்ற பெண் பறவை தன்னுடைய இறகுகளை உதிர்த்து தன் உடம்பை மென்மையாக ஆக்கிவிடும். ஆண் பறவை பெண் பறவையோ உள்ள பொந்தில் தன்னுடைய உமிழ்நீர் மற்றும் இயற்கையான மண் மற்றும் மர சிதைவுகளால் மூடிவிட்டு சென்று விடுகிறது. உணவு கொடுக்க மட்டும் சிறு துவாரத்தை உருவாக்கி விடுகிறது. தன் இயற்கையான இறகுகளை இழந்த பறவை மெலிந்துவிடும். பெண் பறவை கூட்டுக்குள்ளேயே 2-3 முட்டைகளை இட்டு பெண் பறவை 7 வாரங்கள் வரை அடைக்காக்கிறது. ஆண் பறவை அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தன் அலகுகளில் சேமித்து வைத்த உணவுகளை கூட்டின் துவாரம் வழியாக பறவையை ஊட்டிவிடுகிறது. இறை தேடி செல்லும் ஆண் பறவை வேட்டையாடப்படும் போது ஏதேனும் ஒன்று விபரீதம் ஏற்பட்டு இறந்துவிட்டால் பெண் பறவை தன் குஞ்சுகளோடு உயிர் விடுவதை தவிர வேறு வழியில்லை. முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவரும் வேளையில் ஆண் பறவை கூட்டை உடைக்க பெண் பறவை வெளியில் கொண்டு வருகிறது. ஆண் பறவை கூட்டை உடைக்க பெண் பறவையோ வெளியில் வர பறக்க முடியாத பெண் பறவை மெலிந்த உடலை தேற்றும் வரை அதற்கு உணவு அளித்து உதவுகிறது. மனிதர்கள் எளிதில் காண இயலாத இடங்களில் மட்டுமே இந்த இருவச்சி பறவை காணப்படுகிறது.